கதையில் கதாபாத்திரம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னிலிருந்து ஒரு புதிய பகுதி உதயமாகுது, அதாவது கதையில் கதாபாத்திரம். நம்ம கடந்து வந்த பாதையில் வந்து வாழ்க்கை பாதையில் சில அரிய பர்சனாலிட்டிஸ் கதாபாத்திரங்களை மனிதர்களை நம்ம பார்ப்போம். நமக்கு மிகவும் பிடித்த ஒரு சினிமாவாக இருக்கலாம், அந்த சினிமாவில் வந்து அந்த கதை மற்ற விஷயங்களை தாண்டி வந்து அதில் ஒரு கதாபாத்திரத்தை வந்து எப்படி வந்து டைரக்டர் செதுக்கியிருப்பார் அப்படின்றத வந்து நம்ம பிரமிச்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள், நான் ரசித்த மிகவும் விரும்பி படித்த புத்தகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் வந்து எப்படி செயல்படுது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த தொடரில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போது ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு தெரியும் நம்ம எதை நோக்கி பிரயாணிக்கிறோம், அல்லது எதெல்லாம் நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட லைனே வந்து ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் இன் கனெக்டிங் டாட்ஸ் பிட்வீன் டேலண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு திறமை இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம யார் அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட், இதையும் அதையும் அட்ராக்ட் பண்ணி ஒரு புள்ளியில் நம்ம இணைக்கிறோம், அதுதான் கனெக்டிங் டாட்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் கனெக்டிங் டாட்ஸ். இதில் வந்து என்னென்னலாம் பகுதி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை உங்களுக்கு திருப்பி ஒரு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஈவெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற பல்வேறு ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம தொகுத்து வரங்குறோம். இந்தந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது, ஹாபியாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு, வித்தியாசமான ஒரு துறையாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கிளிம்சஸ், நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு ஈவெண்ட்டு, நடந்து முடிஞ்சிருச்சு, அதோடைய ஃபீல், அந்த மக்களுடைய ஃபீல் என்ன, எப்படி நடந்தது, யார் யாரெல்லாம் வந்தாங்க, அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். மூணாவது வந்து நோ யோர் காயின்ஸ் ஸ்டாம்ப்ஸ், அதாவது ஒரு நாணயம் இருக்குது, ஒரு அஞ்சல் தலை இருக்குது, அது எதுக்காக வெளியிட்டாங்க, எதனால் வந்து அதை மக்கள் விரும்பும்படியா அல்லது கலெக்டர்ஸ் விரும்பும்படியா அந்த நாணயமோ அஞ்சல் தலையோ இருக்குது, ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள, அதை வெளியிட்டதுக்கு பின்னாடி உள்ள கதையை நம்ம கேட்குறோம். அப்புறம் டாய்ச்சி வித் சாம்சன், உங்களுக்கே தெரியும் தற்காப்பு கலையின் உச்சபட்ச நிலை, உச்சபட்ச கலை அப்படின்றது வந்து டாய்ச்சி. இந்த டாய்ச்சின்றது வந்து நம்மளுடைய சித்தர்களின் கலை, அது பல் போதி தர்மனால் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி சைனீஸ் வெர்ஷனாக வந்து இப்போ நம்ம டாய்ச்சி பண்ணுவோம். டாய்ச்சி வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக தெரியுது. டாய்ச்சி அப்படின்னா யூனிவர்சல் எனர்ஜி, இது நம்மகிட்ட இருந்து போனது தான். அதில் உள்ள கருத்தியலை வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம். அது வந்து யூனிவர்சல் எனர்ஜி, டாய்ச்சினா யூனிவர்சல் எனர்ஜி, அது ஒரு மூவிங் மெடிடேஷன். அது எந்த கருத்தை வந்து உள்வாங்கி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி ஒரு நீண்ட தொடரை நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த புது தொடர், ஏற்கனவே நான் இந்த டாப்பிக்கில் சொன்னேன், ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் ஒரு அருமையான கதாபாத்திரத்தோட முதல் தொடர் ஆரம்பமாகும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், இந்த நோக்கம், இந்த எண்ணம், இந்த ஒரு புது பரிணாமம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.